அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ கற்பது ஐஏஎஸ்ல நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் பார்த்தோம், ஒரு 40 கேள்வி பார்த்துருந்தோம். இப்ப வாழ்வியல் அப்படிங்கிற அதிகாரத்தை முழுக்க முழுக்க நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள் ஃபுல்லா நம்ம வந்து பார்க்கலாம். இயல் 3 அப்படிங்கிறது கீழே இது வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது சார்ந்த ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். முழுக்க முழுக்க நம்ம கற்பதையை டெஸ்ட் பேக் ஸ்டூடெண்ட்காக கொடுத்தது. சரி, இது வந்து எல்லோரும் பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ முதல் கேள்விக்குள்ளே போயிடலாமா? சரி, ரைட். ஃபர்ஸ்ட், திருக்குறள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இது வந்து அடை எடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள்னாலே இதுதான் வரும். புரியுதா உங்களுக்கு? திருக்குறள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும்பா, அதாவது திருக்குறளுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம நிறைய இலக்கண குறிப்பு அதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் இந்த திருக்குறள்லாம் என்ன, வாழ்வியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இல்வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்நன்றி அறிதல், வெக்காமை, புலால் மறுத்தல். புலால் மறுத்தலில் வந்து அதாவது நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுல ஒரே ஒரு திருக்குறள் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் முக்கியமானது. வெகுளாமை, ஊழ், இது எல்லாமே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்னா 15 கீழ்கணக்கு நூல்ல 1, இது எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. திருக்குறளுக்கு திரு அப்படிங்கிற பெயர் வந்து வச்சிருப்பாங்க. குறள்னா 2 அடி வெண்பா. குறள் அப்படின்னாலே 2 அடி வெண்பா. ஸோ உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளுக்கு திரு அப்படின்னு ஒரு அடைமொழி வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்களா, திருக்குறள்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, அடை அடுத்த கருவி ஆகு பெயர் ஆகும். அடை அடுத்த கருவி ஆகு பெயர் ஆகும். ஸோ இதுதான் க்வெஸ்சன். இது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, படிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. புரியுதா உங்களுக்கு? நான் இதை ஏன் ஹைலைட் பண்ணலை அப்படின்னு கேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. புரியுதா? ஸோ அப்ப அடையடுத்த கருவியாக பெயராகும். ஸோ இந்த லெசன்ல இருந்து ஃபுல்லா பாத்துடலாமா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை க்வெஸ்சன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண கரெக்டா இருக்கும். 37 கேள்விகள் இருக்குப்பா, 37 கேள்வி இருக்கு. இந்த ஒரே லெசன்ல இருந்து 37 கேள்வி எடுத்திருக்கோம். அதாவது அட்டை டு அட்டை உங்களால படிக்க முடியும். ரைட்டா? சரி, திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில இங்க பாருங்க, லத்தீன், இங்கிலீஷ், ஆங்கிலம் அப்படின்னா ஜீவிப்போ வந்துருவாரு. லத்தீன் அப்படின்னு சொல்லும் போது அவரு வீரமா முனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்ணவரும் வீரமா முனிவர். அதுக்கப்புறம் பெரியாரும் பண்ணியிருக்காரு. ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஏட்டுச்சுவடியில் இருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்டது எப்போது, எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 1812. அறத்துப்பால்ல எத்தனை இருக்கு, எத்தனை குரட்பாக்கள் இருக்கு? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், அறம், பொருள், இன்பம். ஓகேயா? இதுல இன்பத்துப்பால்ல தான் ரொம்ப கம்மியா வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க பாடல்கள். புரியுதா உங்களுக்கு? இன்பத்துப்பால் தான் இருக்கிறதுல கம்மி. அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய குரட்பா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு 380 குரட்பா இருக்கும். ரைட்டா? இன்பத்துப்பால்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இயல் அப்படின்னு கேட்டா கலவியல், கற்பியல், 2 இயல் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. திருக்குறள் பற்றி முழு வகுப்பு கிளாஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு அது சம்பந்தமான எல்லா குறிப்புகளோட வகுப்பு கொடுக்குறேன். ரைட்டா? வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன் எல்லா தகவலுமே திருக்குறள் சம்பந்தமாக. ஆ முதல் அக்கு வரை அனைத்து தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, திருக்குறள் உள்ள மொத்த இயல்கள், மொத்தம் ஒட்டு மொத்தம் எத்தனை இயல்கள் அப்படின்னு கேட்டா எல்லா இயல்களும், அதாவது 3 அதிகாரம் 9 இயல்கள். அந்த 9 இன்பத்து பல்ல 2 இயல் தான். அரசு இயல், அமைச்சு இயல், ஒழிவு இயல், இது வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த அதிகாரம் அப்படின்னா பொருட்பால்ல தான் இருக்கு. இல்லறவியல், அதுல வந்து இருக்கக்கூடிய குரட்பாக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டா 200. இல்லறவியல்ல வந்து பாத்தீங்கன்னா 200 குரட்பாக்கள் வந்து இருக்கு. கற்பியல், கலவியல் இருக்கக்கூடிய அதிகாரம், இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கற்பியல், கலவியல், இந்த ரெண்டும் தான் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதா காமத்துப்பால்னு சொல்லுவோம், அந்த இதுல வந்து இருக்கக்கூடிய இயல்கள்.
இந்த இரண்டு இயல்கள் கற்பியல் மற்றும் களவியல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகாரங்கள் எண்ணிக்கைன்னு சொல்லும்போது நீங்க பாருங்க, நம்பர் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்னே ஒரே மாதிரி இருக்கு, இ ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஒன்னு ரிவர்ஸ்ல அப்படி அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. 18 7 7 18 ஆக்சுவலா வந்து 7 18 தான் வரும். கற்பியல்ல வந்து 7, கலவியல்ல வந்து பாத்தீங்கன்னா 18, சரியா? சோ அடுத்தது, ஊழியல் அமைந்துள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு, நம்ம ஸ்கூல் புக்ல பாத்திருப்போம், இங்க வந்து ஊழியல் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொருதான் வந்து ஊழ் அப்படின்னு இருக்குல்ல, இப்படி ஒவ்வொன்னா வந்து நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாமே அதிகாரத்தை வைத்து குரல் கொடுத்துருக்காங்க. அதிகாரத்தை வைத்து குரல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த அதிகாரத்தை இங்க வந்து இங்க பாருங்க, ஏகதேச உருவக அணின்னு இருக்குல்ல, இதெல்லாம் க்வெஸ்சன்ஸ் வரக்கூடியது. இந்த அதிகாரத்துக்கு கீழே இங்க பாத்தீங்கன்னா வந்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, அறம் பொருள் இன்பம். அறத்துப்பால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 38 அதிகாரம், ஆனா இயல்கள் கூட 4 இயல், ஆனா பொருட்பால்ல அதிகாரம் கூட 70 அதிகாரம், ஆனா இயல் 3-3 தான். இன்பத்து பால்ல 25 அதிகாரம் இருக்கும், 25 வயசு வரைக்கும் இன்பம்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 இயல் தான் இங்க காமிச்சிருக்காங்களா, இக்கலவியல் கற்பியல், அதனாலதான் 7 8 போட்டேன். புரியுதா? இது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க, ரைட்டா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின். இந்த பிக்சரை வந்து நூல்வெளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாத்தையும் என பாரதிதாசனுக்கு புகழ்ந்து பாடியுள்ளார். பாரதிதாசனும் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் பத்தி பாடியிருப்பாரு, பாரதியார் பாடியிருப்பாரு, இது எல்லாமே இருக்கு. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு, அவருடைய சிலையுடைய உயரம், அந்த சிலை உள்ளக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க. சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இன்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னா, அன்பும் அறனும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எண்ணுண்மை, அன்பும் அறனும் அப்படின்னு கேக்குறாங்க. செய்த அ அப்படின்னு முடியுதா? சோ அப்ப இத வந்து என்ன சொல்ல, பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறையை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. செய் குட்டல், செய் அப்படிங்கிறது கட்டளை, சோ அதனால ஏ வராது, ஆ அப்படிங்கிறது வராது, செய்து அப்படின்னு வராது. செய் குட்டல், இத்து குட்டல், பகுதி எப்பயுமே கட்டளையாத்தான் இருக்கணும். நன்றல்லது, இச்சொல்லிற்கு உரிய சரியான புணர்ச்சி விதிகள் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கும், ஒரு தடவை படிச்சிருங்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, ஓகேங்களா? ஸோ இந்த இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பொருத்தமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா? அன்பு மரணம் என்ன, நன்கலன், மரத்தல், உலகு, வெகுளி, இதெல்லாம் பொருள் சொல்றது கொடுத்துருக்காங்களா, சொல்லிடத்து புணர்ச்சி விதி என்ன, இதெல்லாம் நீங்க படிக்கணும், ஓகேயா? சோ இதெல்லாம் நான் வந்து வகுப்புல நான் எடுக்கிறேன், வகுப்புல போயிட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம், சோ அப்ப அந்த க்வெஸ்சன் ஆன்சருக்கானது மட்டும் பார்க்கலாம், ரைட்டா? மரத்தல், இதுல மரத்தல் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்ன, மரத்தல் மறந்து போறது, ஓகேங்களா? மறந்து போறதுங்கிறது ஒரு ஒரு வினை, ஓகேங்களா? சோ அது தொழில் பெயர், வினை முற்றுன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு தொழில் பெயர். அடுத்தது, கொன்ற என்ற சொல்லில் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை என்னன்னு கேக்குறாங்க. இப்ப கொன்ற அப்படின்னு வந்துருச்சுனால அது கட்டளை என்ன, கொல், இப்ப கொன்ற அப்படின்னு இருக்கு, கொன் வராது, கொல் அப்படிங்கிறது தான் வரும். அப்ப அந்த கொல் அப்படிங்கிறதுக்கு வித்தின் பிராக்கெட்ல இன் அப்படின்னு இருக்கும், அப்புறம்தான் இரு குட்டல் அ வரும், ரைட்டா? சோ அப்ப இ தான் ஆன்சர். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும், கசதப மிகும் என்ற விதிப்படி இருக்கக்கூடிய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன்னாடி க ச த ப, அப்ப த ப அப்படிங்கிறது எங்க இருக்கு, இல்லைன்னா த எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கு. இதுல உலகத்தார் கொல்லாது, கொல் குட்டல் கொல்லாது அப்படின்னு சொல்லும் போது கொல் அப்படிங்கறதா மோதம் வரும், ஓகேங்களா?
உயிர் முன் கசத கொல் ஆது அப்படின்னு வருது. சோ அப்ப அந்த இது வராது ஓகேங்களா, கொல்லாது அப்படிங்கிறது வராது. கொல் குட்டல் குட்டல் ஆது அப்படின்னு சொல்லிட்டு வரும், கொல் ஆது அப்படின்னு வராது. ஸோ அதாவது அது வந்து இந்த விதிப்படி வரல ரைட்டா. ஸோ காப்பால் ஓகேயா, ஸோ இதுவும் வந்து வரல, உலகத்தாலும் வரல. ஸோ அப்ப பனை துணை, பனை துணை இதுதான் வருது ரைட்டா, பனை துணை தான் வருது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லுவாங்க. நன்றி மறப்பது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை ரைட்டா. நன்றி மறப்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை பாருங்க, அதுல வேற்றுமை தொகை நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கேன், கற்பதேசிலேயே இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, அடுத்தது கூற்று காரண வடிவில் கொடுத்துருக்கோம். ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல, நல்லது மறப்பது நல்லதுன்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலா நல்லது கிடையாது. ஒருவர் செய்த உதவியை மற்ற மறந்தவருக்கு உயர்வு இல்லை, உய்வு இல்லை, உய்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன பாருங்க, கூற்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ரைட்டா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஒன்னாவது நன்றி மறப்பது நன்று அல்ல, ஆனால் இங்கே நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அப்போ ஒன்னாவது வந்து சாரி மன்னிக்கணும், தப்பாக கொடுக்குறேன், ஒன்னாவது தவறு ரெண்டாவது சரி. சினைத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை, வள்ளுவர் வந்து அப்படிதான் சொல்லுவார் ஓகேங்களா. கோபத்தை விட நமக்கு ஒரு பகையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காரணம் என்னன்னா அது நமக்கு முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்று விடும் அப்படின்னு சொல்ற. ரெண்டுமே கரெக்டுப்பா, கூற்று சரி காரணம் சரி. இதுல என்னன்னா நம்ம 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 மாணவர்கள் பண்ற தப்பு இப்படி போட்டுருவாங்க, ஏ இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு, கூற்று காரணம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆப்ஷன்ல இங்க போய் பாத்தீங்கன்னா கரெக்டா இப்படி அடிப்பாங்க, கரெக்டா ஏன் அடிப்பாங்க, ஆக்சுவலா அது கிடையாது. இங்க பாருங்க, கூற்று சரி காரணம் தவறு. இத படிக்கிறது இல்ல சார், ரெண்டுமே சரிதானே சார், அதனாலதான் ஏ போட்டேன்னு சொல்லுவாங்க. ஏ நல்லா படிச்சு பாருங்க, கொஸ்டின் படிக்கிறவங்க ஆப்ஷன் படிக்கிறது இல்ல, கூற்று சரி காரணம் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இது வராது, ரெண்டுமே சரின்னு சொல்லும் போது பி தான் வரும். என்னைக்குமே ஆன்சர் இந்த கூற்று காரணத்துல ஆன்சர் வந்து ஏ மட்டும்தான் இருக்கணும், ஆ மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் டி இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க இப்ப. ஸோ அதனால வந்து யோசிச்சுக்கோங்க சரியா. சரி அடுத்தது, மெலியவரிடத்தில், மெலியவரிடத்தில் சினம் ஓகே, ஒருத்தர்கிட்ட மெலியவர்னா உங்களுக்கு இல்ல, மெலியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் காப்பவரே சினம் காப்பவர். புலால் உண்ணவில்லை என்றால் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். அதாவது நான்வெஜ் சாப்பிடலாம் யாருமே விற்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல வர்றாரு. ரெண்டுமே கரெக்டா யோசிங்க, ரெண்டுமே சரியா வருதா? ரெண்டுமே சரிதான் ரைட்டா, ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே சரி. சரி அடுத்த கேள்வி பாருங்க, ஒருவர் செய்த தீமையை அப்போது ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி, ஒருவர் செய்த தீமையை அப்போது மறந்து விடுவது நல்லது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்ல. ஸோ அப்ப கூற்று ஒண்ணு தவறு ரைட்டா. உரிய காலத்தில் செய்யும் சிறிய உதவி உலகத்தை விட மலையினும் ஆன பெரிதுன்னு சொல்லியிருப்பாரு, உலகத்தை விட பெருசு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செஞ்சதும் நல்லது அன்றுன்னு கொடுத்துருக்கிறாங்க. மறந்து விடுவது நல்லது அன்று, உரிய காலத்தில் செய்யும் உதவி ஒருவர் செய்த தீமையை மறந்துடணும்னு சொல்றாரு, நல்லது ஓகேங்களா, மறத்தல் வேண்டும். ஒருவர் செய்த தீமையை அப்போது அப்பவே மறந்துடணும், டக்குன்னு மறந்துடணும்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று வந்து தவறு ரைட்டா, ரெண்டாவது சரிதான், உலகத்தை விட பெருசுப்பா அப்படின்னு சொல்றது. சரி ரைட், இது வந்து ஆக்சுவலா மாறிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் தான் வந்து மாறிடுச்சு. ஸோ அது இது பண்ணிக்கோங்க ரைட்டா. மொதல் ஆ கொடுத்துருக்கோம்,
ஒருவன் தன்னை அது அது வேர்ட்ல இருந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும் போது இப்படி மாறிடுது ரைட்டா. சோ அது என்னன்னு பாக்கணும், அது டைப்பிஸ்ட், அது கொஞ்சம் பாருங்கப்பா. அதே மாதிரி கொஸ்டின் வந்து கரெக்டா வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. கூற்று காரணம், ஒருவன் தன்னை காக்க சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வேண்டும், தன்னை காக்க சினம் வராம காத்துக்கணும் சொல்றாங்க. காரணம், சினம் காக்காவிட்டால் தன்னையே அழித்து விடும். காரணம் சரி. ஸோ அப்ப இது ஃபர்ஸ்ட் தப்பு. ஸோ அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. ஒருவர் செய்த தீமையை மறக்க கூடாது. எல்லாமே தப்பு தப்பா கொடுத்துருக்கீங்க. இதுல சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. நன்மையான விளைவுகள் சினத்தால் ஏற்படாது. ரைட்டா, கோபத்தால நல்லது நடக்காதுப்பா. சரியான பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான், பின்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, இப்ப பின்னாடி காமிச்சேன்ல, அதுதான். சரி, இப்ப பாக்கலாம் பாருங்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இல்வாழ்க்கை, புலால் மறுத்தல், ஊழ் வெக்காமை, ஓகேங்களா. ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இல்வாழ்க்கை இங்க பாருங்க, போட்டோகிராபிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே கண்ணுல வந்து படம் பிடிச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இங்க இதை வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு கண்ணுல படம் பிடிச்சு வச்சுக்கணும். கிட்ட எத்தனை இயல் இருக்கு எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரியா. ஸோ இப்ப அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஊழல் இந்த மாதிரி அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து அதிகாரங்கள் சரியாக பொருத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உள்ள நீங்க போய் பார்க்கணும், நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா, இப்ப வெக்காமை அப்படிங்கிறது கரெக்டா பொருந்தி இருக்கு, சரியாக பொருந்தியுள்ளது. வெக்காமை 18ஆம் அதிகாரம், ஓகேங்களா. எங்க இருக்கு இங்க பாருங்க, இந்த நம்பர் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. வெக்காமை 18ஆவது அதிகாரம் இங்க இருக்கா, இங்க நீங்க பாக்குறீங்களா. ரைட், அப்ப அந்த ஊழ் அப்படிங்கிறது கடைசியா வருதா, நம்ம பாடத்துல கடைசியா வருது. எத்தனாவது அதிகாரம், 38ஆவது அதிகாரம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, ஊழ் அப்படிங்கிறது 5னு கொடுத்துருக்காங்க. ஊழ் எப்படி 5 வரும், ரைட்டா. அதே மாதிரி புலால் உண்ணாம இல்லைன்னா புலால் மறுத்தல், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன 38னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 38 எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 26 வரும், புரியுதா உங்களுக்கு. இங்க இருக்கு ஊழ் 38, வெக்காமை 18, 18ஆவது அதிகாரம், இல்வாழ்க்கை தான் 5, புரியுதா. ஸோ அப்ப இது தவறா புரிந்திருக்கு. ஸோ அப்ப இதுக்கு சார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா, கேட்கிறாங்க. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம போட்டோகிராபிக் மெமரியில பாருங்கன்னு நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா, இந்த கடைசியா போட்டோகிராபிக் மெமரியில பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்ப இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இதுல துறவியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 அதிகாரங்கள் வந்து இருக்கும். துறவியல் வந்து 13 அதிகாரம் இருக்கும், இருக்கா. ரைட், ஸோ பாயிரவியல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, 4 அதிகாரம். இல்லறவியல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, 20 அதிகாரம், 20 அதிகாரம். ஊழியல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, ஒரே ஒரு அதிகாரம். ஸோ இப்பவே உங்களுக்கு வந்து புரியுதா, ஓகேங்களா. அது மாத்தி கொடுத்துருக்கோம், தெரியுதா. பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1, ஓகேயா. ஸோ அதுதான் நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 26ஆவது கேள்வி, பொருந்தாததை தேர்வு செய்க. செல்வம் குறையாமல் இருக்க பிறர் கை பொருளை விரும்ப வேண்டும். எப்படி மத்தவங்களோட தான் வந்து நம்ம எடுத்தா நல்லா இருக்குமா என்ன. உழைத்து வாழ வேண்டும், செல்வம் குறையாமல் இருக்க பிறர் கை பொருளை விரும்ப கூடாது. திருக்குறள் அப்படிங்கிறது என்ன, திருப்பி திருக்குறள் 80 நம்ம சொல்லியிருந்தோமா, இப்ப திருப்பி முதர்ந்த மாதிரி திருக்குறள் 80 டேஷ் அது வந்து 2 வெண்பா. இந்த இடத்துல நம்ம அது கொடுக்கவே இல்லை, சாரி மன்னிக்கணும்.
இரண்டடி வெண்பா, வெண்பா வெண்பான ரெண்டு தடவை இருக்கு. உலக பொதுமறை அறவிலக்கியம் தமிழர் திருமறை உட்பட உள்ளிட்ட சிறப்பு பெயர்களுக்குரிய நூல் எது? நம்ம படிக்கிறது அதுதான், அதனால எல்லாருக்குமே தெரியும். மனித நாகரீகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனிதன் மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நம்ம படிக்கிறது திருக்குறள். நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. இவற்றில் நாலு அப்படிங்கிறது என்ன, ரெண்டு அப்படிங்கிறது என்ன? நாலுனா நாலடியார், ரெண்டுன்னா திருக்குறள். நாலுனா நாலடியார், ரெண்டுன்னா திருக்குறள். திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்கல்ல, அதுல பழம் பாடலால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா பதின்மர்கள். பதின்மர் பத்து பேர். ஓகேயா? அதுல பரிமேல் அழகருடையதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு உரை எழுதாதவரை கண்டறிக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, பரிமேல் அழகர் நம்ம வந்து பார்த்துட்டோம், இப்பதான் சொன்னேன் நல்லா அவர்தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மனக்குடைவரும் இருக்காரு, தர்மரும் இருக்காரு. இதுல அடியாருக்கு நல்லார்னு சொல்லுவாங்கல்ல, இவர் தான் திருக்குறளுக்கு உரை வந்து எழுதவே இல்லை. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடினது யார் நல்லா கவனிச்சுக்கோங்க, பாரதிதாசன் பாரதியார். கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இது வந்து பாரதி யார்? இங்க தர்மர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, பாரதி யார் வந்து ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறதுல பாடியிருக்காரா, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே பாரதி யாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம், வையகமே அப்படின்னு பாரதிதாசன். இதுதான் பாரதிதாசன். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை நிறுவியுள்ள இடம் எது? நாகர்கோவில் கிடையாது, கன்னியாகுமரி. இங்க பாருங்க, அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி தான் வரும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டா நாகர்கோவில். தமிழ்நாட்டின் தலைநகரம் எப்படியோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தலைநகரம் இருக்கும். கன்னியாகுமரியோடைய தலைநகரம் நாகர்கோவில். உதகை மாவட்டத்தின் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டா உதகை. புரியுதா உங்களுக்கு? சரி, ரெண்டுதுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கும், ரைட்டா? சரி, இப்ப திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் நம்ம ஸ்கூல் புக் தான்ப்பா. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும், வேலூர்ல இருக்கு. இங்க வேலூர், மேலூர், ஆக்சுவலா வந்து அப்படியே ஊர் ஊர்னு நாலு இது கொடுத்துருக்கணும். சரிட்டு சென்னை திருத்தணின்னு கொடுத்துட்டோம், வேலூர்ல இருக்கக்கூடியது. அடுத்தது, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? நிரல் நிறை அணி. இந்த திருக்குறளையே போய் பார்ப்போம், இதுல இருக்கக்கூடிய அணிகள் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, சினம் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களெல்லாம் கொன்றும், இனம் என்னும் ஏமாப்புனையை சுடும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஏகதேச உருவக அணி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுதான் க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். அதாவது அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே மனதில் நின்ற காதலியே மனைவியாக, அந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு அன்பும் அறமும் இருந்துச்சுன்னா இதோட சொர்க்கம் எதுவுமே இல்லப்பா. வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் அப்படின்னு சொல்றது நிரல் நிறை அணி. ஓகேயா? இப்ப பாருங்க, 37 க்வெஸ்சன் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கம்பராமாயணத்துல 40 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மட்டுமே, அது 12th ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் 100 கேள்வி கேட்கிறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இயல் 1-4 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்ததுல 50 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பேட்சுக்காக கொடுத்தது, PDF பேட்ச். எல்லாமே நம்ம கொடுக்குற எல்லாமே PDF பேட்ச் தான் இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடியதை இப்ப நீங்க பாத்திருக்கீங்க. மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you so much. Jai Hind.